லங்கா பிரீமியர் லீக் இருபதிற்கு இருபது தொடரில் ஜாப்பானம் ஸ்ட்ரலியன்ஸ் அணி வெற்றி கிண்டத்தை கைப்பற்றியுள்ளது லங்கா பிரீமியர் லீக் தொடர் கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஆரம்பமாக இருந்த நிலையில் இன்று போட்டி நடைபெற்றது இறுதிப் போட்டியில் கேலி கிளாடியஸ் மற்றும் எஃப்னா ஸ்ட்ராலியன்ஸ் அணிகள் மோதியிருந்தன இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று முதலில் துடுப்படுத்தாடிய ஜெஃப்னா ஸ்டாலியன்ஸ் அணியானது நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்கள் நிறைவில் ஆறு விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூற்றி எண்பத்தி எட்டு ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது கொண்டது அடிசார்பாக ஜூயேப் மலிக் நாற்பத்தி ஆறு ஓட்டங்களையும் திசார பிரேரா ஆட்டமிழக்காமல் முப்பத்தி ஒன்பது ஓட்டங்களையும் தனஞ்சய டி சில்வா முப்பத்தி மூன்று ஓட்டங்களையும் பெற்றுக்கொண்டனர் பந்துவீச்சில் வீச்சில் லக்ஷன் மூன்று விக்கெட்டுகளையும் கேப்பற்றினார் இந்நிலையில் பதிலிற்கு நூற்றி எண்பத்தி ஒன்பது ஓட்டங்களை வெற்றிலுக்காக கொண்டு துடுப்படுத்தாடிய காலி அணியானது நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்கள் நிலவில் ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து நூற்றி முப்பத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது இந்நிலையில் ஐம்பத்தி மூன்று ஓட்டங்களால் காலி அணி தோல்வியடைந்தது அணிசார்பாக பானுக ராஜபக்ஷ நாற்பது ஓட்டங்களையும் கான் முப்பத்தி ஆறு ஓட்டங்களையும் அதிகமாற்றமாக பெற்றுக்கொண்டனர் பந்துமீச்சில் உஸ்மன் ஜின்வாரி மற்றும் ஜொய்ப் மலிக் ஆகியோர் தலா இரண்டு விக்கெட்டுகளை கைப்பற்றினார்கள்